அவர் வந்து அவருக்கு ஏதோ கொஞ்சம் மனத்தாபங்கள் மனக்குமுறல்கள், அதனாலே அவர் ஒரு வேற்று சம்பிரதாயத்தை தழுவதற்காக முடிவு பண்ணிட்டார். ராமானுஜ தரிசனத்திலேருந்து விலகி போகும்படியான ஒரு ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சு போச்சு. அதனால நான் அங்கே போய் சேரப்போகிறேன், ஏதோ ஒரு சம்பிரதாயத்தை சொல்லி அதில் போய் நான் சேரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். இது வெளியூரில் இருக்கக்கூடியதான அவருடைய தகப்பனாருக்கு வந்து விஷயம் தெரிஞ்சுது. உடனே அவர் பையனுக்கு ஒரு கடிதம் செய்தார், ஒரு ஒரு கார்டு, போஸ்ட் கார்டு. நீ வந்து ராமாயண தரிசனத்தை விட்டும் இவங்க சுவாமி தேசிகருடைய சத்சம்பிரதாயத்தை விட்டு விலகி போகும்படியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். நீ இத்தர மதங்களை நாடி போகும்படியான போக போகிறேன்னு சொல்ல கேள்விப்பட்டோம்பா, மனசு வருத்தமாக இருந்தது, இருந்தாலும் எனக்கு கோசம் ஒரே ஒரு உபகாரம் பண்ணு, ஒன்றும் வேண்டா, ஸ்ரீரங்கத்தில் நம்மளுடைய தம்பரையாண்டவன் நம்ம ஆச்சாரியன் எழுதியிருக்கார், ரங்கநாத மகா தேசிகன், ஒரே ஒரு தரம் நீ வேற்று சம்பிரதாயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கோசரம் ஒரு தரம் போய் அந்த ஆண்டவனை தண்டை சமைச்சிட்டு வா அப்படின்னு அப்பா லெட்டர் போட்டேன். லெட்டரும் பையனும் கையில் கிடச்சிது. சரி அப்பா சொல்லிட்டேன், செஞ்சுட்டு போயிடுவோம் நம்ம அப்படின்ட்டு அவரும் ஸ்ரீரங்கத்துக்கு கிளம்பி வந்து இந்த தெம்பரை ஆண்டோன் என்று சொல்லப்பட்ட ரங்கநாத மகாதேசிகன் அந்த சுவாமியை வந்து தன சமர்ப்பிக்கிறார். அவர் வந்து வந்து இவர் பார்க்கும்போது சிவச்சி எழுந்து இப்படி பார்த்தார் கண்ணால். அந்த வக்தி எந்த வக்தி வந்து சுவாமி தேசிகன் சம்பிரதாயத்தை வெளியில் போகணும்னு அப்படின்னு நினச்சவரோ அந்த வக்தியப்பா என்னப்பா சௌக்கியமாக இருக்கியா, என்ன வாசிக்கிற, இது வாசிக்கிறேன்னு சொல்லி கேட்டு எல்லாத்தையும் பண்ணி அக்ஷதை கொடுத்தார். அந்த ஆச்சாரனுடைய அந்த திருக்கண் கடாட்சம், அந்த ஆக்கிருத்தியன்னு போட்டாப்பார் சுவாமி தேசிகன், அந்த கடாட்சமானது அவர் ஆச்சாரம் விட்டு வேற ஒன்றையும் ஸ்மரிக்க வைக்கலையா அந்த சுவாமியை. அப்படி அந்த கடாட்சமே அவரை இழுத்து போட்டு அவருடைய மனசில் இருக்க எண்ணத்தையும் மாற்றி கொடுத்தான். தான் வேற்று சம்பிரதாயத்துக்கு போனோன்னு நினச்சதையும் அவர் இனிமேல் நினைக்க முடியாமல் அந்த ஆச்சாருடைய திருக்கண் கடாட்சம் மாற்றிருத்துன்னு சொல்லி சில பெரியவா வந்து அந்த தம்பிரான வைபவத்தை பேசும்போது சில பெரியவா உபன்யாசங்களை சொல்லியிருக்கா. அதனால் இப்படி இந்த பாதுகாதேவியானவள் இங்கோ ரொம்ப தூரத்தில் இருக்க ஜனங்களுடைய கண்களை தன் பக்கம் நோக்கி இழுக்கிறாள். தன் பக்கம் நோக்கி இழுத்து பிரயாசமில்லாமல் ஒரு என்ன சொல்கிற ஒரு ஈஸியாக சுலபமாக தான் பக்கம் வளர்ச்சி போடுற அனன்யலக்ஷ்மணி ஜனயசி உண்டு பண்ணுகிறாள் இவள், ஆகிருஷ்டை இழுத்து உண்டு பண்ணுறாள் அப்படி என்பது சுவாமி தேசிகன் சாகி. அப்போ இதில் நாம் என்ன தெரியும்னா, ஆச்சாரியனுடைய கடாட்சம் நமக்கு திருக்கன் கடாட்சம் மேலே விழ ஆரம்பிச்சுனாக்க நம்ம பேருக்கு தௌர்பாகியங்கள் மொத்தமும் மறைஞ்சு போய் நமக்கு சுகிருதமே ஏற்படும் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது இன்னொரு ஸ்லோகத்தை சுவாமி சாய்க்கிறார். இந்த பாதுகாதேவியினுடைய திருமேனிலே அநேக விதமான ரத்னங்கள், எத்தனையோ அந்த என்ன சொல்கிறது, எத்தனையோ வர்ணத்திலே ரத்ன கற்கள்லாம் பதிச்சிருக்கு, இழைகள் இருக்குது, அதுலேருந்து எத்தனையோ கிரணங்கள்லாம் மேல் நோக்கி வருது. அந்த நேரத்தில் இந்த பாதுகாதேவியை செவிக்கக்கூடியதான இந்த வேதங்கள்லாம் வந்து திருவரங்கன் திருவடியில் வந்து சரணடைஞ்சு செவிக்கிறது. ஏன்னா பெருமாள் திருவடி வேத சிரஸ்ன்னு சொல்கிறாள் இல்லையா. அப்போது வேதத்து ஸ்திரீயாக இங்கே உருவப்படுத்துகிற சுவாமி தேசிகன், அப்போது அந்த ஸ்திரீகளுடைய அந்த மேல் ஆடை அது மேலே வந்து இந்த பாதுகாவிலே ஏற்பட்டதான கிரணங்கள்லாம் படும்போது அவளுக்கு வேறு விதமான வர்ணங்களிலே நானாவித வர்ணங்களிலே அவளுக்கு மேல் சட்டை கொடுப்பது போலே அந்த ஸ்திரீகளுக்கு மேல் மேலாடை அணிவது போல இருக்குன்னு சொல்லிட்டு சுவாமி தேசம் உருவப்படுத்தி இந்த பாசுரத்தை எடுக்கிறார். ரத்னானி ரங்கேஸ்வர பாதரக்ஷே த்வதாசிதான்யா பிரதிகைர்மயூகைஹி ஆசேதுஷீனாம் சுதிசுந்தரீனாம் விதன்வதே வர்ணனி சோழலக்ஷ்மி அப்படின்னு இந்த வேதங்களாகிய ஸ்திரீகள் பாதுகையை செவிக்கு வரா, அப்போது பாதுகையில் திருமேலே இருக்கக்கூடியது அநேக வர்ணங்கள், அந்த ரத்தன வர்ணங்கள் எல்லாம் அவளுடைய அந்த வேதத்துடைய திருமேனியில் பட்டு அதிக சோபையை உண்டு பண்ணுகிறது, அதிக அழகை லக்ஷ்மின்னு போட்ட அதிக அலை விதன்வதேனா செய்கின்றன அப்படின்ட்டு இன்னொரு இடத்துல ரொம்ப அற்புதமாக இந்த வர்ணத்தை வந்து சுவாமி தேசம் உருவப்படுத்தி சாய்க்கிறது. இன்னும் மேலும் நிறையா ஸ்லோகங்களில் ரொம்ப அழகாக சுவாமி தேசிகன் சாய்ச்சிருந்தே பாரு. இவர் இந்த பாதுகையினுடைய இந்த ரத்தங்கள் எல்லாம் மங்களத்தை உண்டு பண்ணும்படியாக இருக்குது. பெருமாள் சாத்தின்ட்டு பாதுகை சாத்தின்னு எழுந்தொள்ளுற வீதியில் வரார்,
அப்போ இந்த அவளுடைய திருமேனி இருக்கக்கூடியதான ரத்தங்களால் ஏற்பட்ட காந்தியானது அதனுடைய எதிர்ப்பக்கம் இருக்கும் இடம் எல்லாத்துலையும் இருட்டி எல்லாம் போக்குறது. அப்பேற்பட்டதான உன்னை இந்த பாதுகாதேவியை பார்த்தாக பெருமாள் வந்து என் மனசுல உக்காண்டு புதிதாக அவர் எழுந்தருளும்படியா இருக்கு அப்படின்னு ஆச்சாரியன் சாதிக்கிறார். அதாவது ஒரு கல்யாண வைபவம் நடக்கிறது, அதுக்கு ஒரு விளக்கேற்றி வச்சா மாதிரி இருக்கு. புதுசாக வீடு பண்ணி கிரகப்பிரவேசம் பண்ண போகிறோம், நல்ல வீடு கட்டிருக்கோம், குடி போகிறோம், அப்போ விளக்கேற்றி வைக்கிறாளே அந்த இடத்த ஒரு குத்து விளக்கேற்றி வைப்பாள், அதே போல இது இருக்கு அப்படின்னு சாய்க்கிறா. அதே மாதிரி நல்ல வாசித்த மகாங்கிறத்துல இந்த ஆழ்வாருடைய திவ்ய சூக்தியை நல்ல அர்த்தத்தோடே நம்ம வந்து கேட்டு அறிஞ்சிட்டு பண்ணும்போது நம் மனசுக்கு அழுக்கெல்லாம் வெளியிலே கிளம்பி ஒரு புது புத்துளி திகழும் போலே இருக்கும் இந்த திருவாமொழி. அது எப்படி இருக்குன்னா, இந்த பாதுகாதேவியின் மேல் இருக்கக்கூடியதான கிரணங்களால் ஏற்பட்டதான அந்த அந்த ஒளியானது நம் மனசுக்கு இருளை போக்கும்படியாக இருக்குன்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் இன்னொரு இடத்துல ரொம்ப அற்புதமாக சாட்சிந்தே வர. மேலும் இன்னும் இன்னொரு விஷயம் என்னென்னா, அதாவது காலில் வந்து அநேக விதமான கோடுகள் ரேகைகள்லாம் இருக்குது. எல்லா பெருமாளத்தோடய ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம் உள்ளடி பொறித்தமைந்த இருகாலும் கொண்டு அங்கங்கெழுதினார் போய் இலச்சினை பட நடந்துன்னு ஆழ்வார் சந்தித்தார். அதே மாதிரி இப்போ பெருமாளுடைய திருவடியில் பார்த்தாக்கா அநேக விதமான கோடுகள் அந்த ரேகைகள் நிறைய இருக்குது. அந்த மாதிரியான கோடுகள் இருந்தால் அவன் வந்து லோகத்துக்கு பெரிய ராஜா அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. இப்போ சகல லோகத்துக்கு அதிபதியாதவன் காரணமும் காவலனமாகி என்றும் கமலையுடன் பிரியாத நாதன் அவன்தான் சகல லோகத்துக்கு அதிபதியாக இருப்பான்னு சொல்லியிருப்பா. அப்பேற்பட்ட பெருமானுடைய இந்த திருவடியில் என்னன்னா அநேக ரத்தனங்கள் இழைத்ததான இந்த பாதுகை, அந்த பாதுகையை சாத்திண்டு இருக்க பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதன் அவனுடைய திருவடிக்கு நகை ஒன்றும் சாத்தலை. இவளே பெரிய நகையாக இருக்கா, அந்த நகையும் சாத்தாமல் போனால் ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா பாதுகாதேவியே ரொம்ப அழகானவளாச்சே. அதே போல் எப்படி இருக்குன்னா, அந்த பெருமாள் வந்து பக்தால வந்து ஒரு நகையாக நினச்சி கொண்டிருக்கார். பெருமாள் மேலே பூட்டு ஆபரமாக நினச்சிட்டுருக்கார். இந்த பக்தால் எப்படின்னாக்கா ஆழ்வாருக்கு சமானமான பக்தர்கள். ஆழ்வாரை போலே பகவத்பக்தியிலே தெளத்தவா அந்த லோகத்தில் எங்குமே கிடையாது இல்லையா. அப்போது அந்த ஆழ்வாராதிகள் எல்லாமே பெருமாளை வந்து அப்படி அனுபவிக்கிறா. அந்த அனுபவத்தை வந்து பெருமாள் அவளுக்கு அந்த பகவத் விஷயத்தை அவளுக்கு கொடுக்குறான். அப்படிப்பட்ட பரபக்தாளை பிடிப்பதற்கு வேறு ஒருவரும் இல்லை அப்படின்னு இந்த அடுத்த ஒரு ஸ்லோகத்தில் வந்து சுவாமி தேசிகன் ரொம்ப அற்புதமாக சாச்சிறார். இன்னும் நிறையா விஷயம் சக்ராப்த மண்டலம் போல இருக்குன்னு ஒரு ஸ்லோகத்தை சாக்கிறார் சுவாமி தேசிகன். சக்ராப்த மண்டலம் எப்படின்னா, மன்னே ததே அதிபயம் மணிபாத ரக்ஷே சக்தாப்ஜ மண்டலம் அகிந்தன ரக்ஷணார்ஹம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். என்னென்னா, இந்த பாதுகை மேலே ரத்னங்கள்லாம் இருக்குது, இழைச்சி வச்சுருக்கா அப்படியே நல்லா பணி செய்யப்பட்ட பொண்ணு போல் இழைச்சி வச்சுருக்கா. அதுலேருந்து இந்த காந்திகள் வெளிக்கிளம்பி கிரணங்களாக வெளிப்படுறது இல்லையா. அப்போது இந்த அவருடைய மேனியில் இருக்கக்கூடியதான பெருமாளுடைய திருவடி வந்து ஒரு செந்தாமரை போலே இருக்குது, செந்தாமரை போலே இருக்குது. அதாவது அந்த கிரணங்கள் சுற்றி ரவுண்டாக சப்கிராப்ஜ மண்டலம் போலே இருக்குது. அது நடுவிலே ஒரு புஷ்பத்தில் அந்த செந்தாமரை போல எம்பெருமான் திருவடி இருக்குது. அந்த திருவடி ரெண்டையும் பார்த்தாக்க எப்படி இருக்குன்னா, இந்த அச்சகால் இருக்காளே அச்சக ஜாத்தியிலே பிறந்தவர், அதாவது வைகானசால் ஆஞ்சரா தகம சொல்லலாம் இல்லையா. வைகானசால் வந்து பெருமாளை ஆராதிக்கிறது மட்டுமே அவதாரம் பண்ணுறான். அவள் வந்து பெருமாளை ஆராதிப்பது கொண்டான யோகியதைக்காக சட்டுன்னு போய் ஆற்றுலேருந்து போய் அப்படி பெருமாள் தொட முடியாது. இந்த பெருமாள்கிட்ட வந்து உத்தரவு வாங்கிட்டு அவள் வந்து பெருமாள் கைங்கிறத்து வர நியமனம் வாங்கிட்டு இல்லை, இந்த பாஞ்சரா தகமத்தில் வந்து ஆகமரீதிகள்லாம் கற்றுன்னு ஒரு பெரிய வாழ்கிட்ட போயிட்டு இந்த தீக்ஷா வாங்கிக்கணும். அப்போ அந்த யோகியதை, அது ஒரு யோகியதை பெருமாளை தொடுவதற்கு, அந்த யோகியதையில் ஒரு சக்கரரூபம் பண்ணி பெருமாள் திருடி வச்சு புஷ்பங்களை வச்சு இந்த திருநாமத்துடைய பட்டாரி வந்து தொட்டு பெரியவா வந்து அவளை பரீட்சை பண்ணி கொடுப்பா இல்லையா, தீட்சை வாங்கிக்கிறதுன்னு பேர். அப்படி பெருமாளை ஆராதிப்பதற்கு உண்டான யோகியதை அதை சம்பாதிக்கிறதுக்கு சக்கரமாக ஒரு கோடு போட்டு அதில் புஷ்பங்களை வைப்பா, தாமர புஷ்பம் எழுதி சில மந்திரங்கள் அதில் பிரயோகம் பண்ணி அதன் மூலமாக அவருக்கு யோகியதை உண்டு பண்ணுவாள். அதை போலே இந்த பாதுகையினுடைய கிரணங்கள் ரவுண்டாக இருந்து
அதுக்கு நடுவில் பெருமாளுடைய திருவடி வந்து செந்தாமரை புஷ்பம் போல சேவை சாதிச்சு, இது எப்படி இருக்குன்னா, அவள் எப்படி பாஞ்சரா தாகமத்திலேயோ இல்லை வைக்கான தாகமத்திலேயோ அந்த எந்த ஒரு வக்தி பெருமாளை தொடணும்னு நினைக்கிறாரோ அவருக்கு ஒரு யோகிதாம்சம், ஒரு குவாலிஃபிகேஷன் கொடுக்கும்படியாக ஒரு ஒரு சாங்கியம் பண்ணியிருக்கா, அதே போல இந்த விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து சுவாமி தேசிகன் ரொம்ப அந்த மன்னியே ததையது பயம் அனிபாதரக்ஷே சக்ராப்ஜ மண்டலம் அகிஞ்சன ரக்ஷனாகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 500வது ஸ்லோகத்தில் இந்த விஷயத்தை சுவாமி தேசிகன் வந்து ரொம்ப அற்புதமாக சாய்க்கிறேன். இன்னும் சில விஷயங்கள் அப்படின்னா, இந்த பாதுகாதேவி வந்து கேட்டவாளுக்கு கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய சக்தி உள்ளவள். இந்த பெருமாளுடைய திருவழியாகிய தாமரை புஷ்பம் இல்லையா, அதை கையில் வந்து விளையாட்டிற்கு வைத்து கொண்டும் எல்லையில்லாத ரத்தங்களினால் இயக்கப்பட்டும் நிரம்ப எப்போதுமே ரொம்ப காந்தியோடு பளபளப்பாக இருக்கிறவருமான உண்மை, அதாவது இந்த பாதுகாதேவியை சேவிக்கும்போது எப்படி இருக்குன்னா, ஓ ரத்தனமலைக்கு அதிஷ்டான தேவதை போல் இருக்கிறாய், அதாவது ரத்தனமலை இருக்குது, அந்த ரத்தனமலையில் அதிஷ்டானம் பண்ணக்கூடியதான ஒரு தேவதை போல் இந்த பாதுகாதேவி இருக்கா அப்படின்றா. இமை மேறு பர்வதம் இருக்குது, வெள்ளிமலை இருக்குது, கைலாசம் இருக்குது, அப்புறம் ரத்னமலை, அதுக்கு ரத்னமலைக்கு ரோகணம் என்ற ஒரு பேர் உண்டு, இப்படியான விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த பாதுகாதேவியானவர்கள் எப்படி இருக்கான்னு கேட்டாக்கா, ரத்னமலைக்கு அதிர்ஷ்டான தேவதை, அதாவது அந்த தேவதை தான் அந்த ரத்னமலைக்கு உயிர், அப்படி இவள் இந்த பாதுகாதேவி இருக்கான்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் வந்து இன்னொரு ஸ்லோகத்தை, பாதாவனு பிரணயினாம் பிரதிபாததார்த்தாம் கீடா சரோஜிம சௌரி பதம் வகந்தீம் பிரத்யுப்பிரபந்த நிகர பிரதிபன்ன சோபாம் பசாமி ரோகண கிரேகே அதிதேவதாம் துவாம். அதிதேவதாம் கேத்திரபாலகன் அதிதேவதின்னு சொல்கிறாளே, அதை போலே இந்த ரத்னங்கள் இழைக்கப்பட்டதான மலைக்கு இந்த பாதுகாதேவியானவள் அதிதேவதையாக இருக்கா, அவளை வச்சு தான் அந்த மலைக்கே உயிர், அப்படிப்பட்டவளாக இந்த தேவி வந்து அந்த இடத்துல வந்து இருக்கான்னு சொல்லிட்டு சுவாமி தேசிக்கு இன்னொரு ஸ்லோகத்தில் வந்து ரொம்ப அற்புதமாக சாய்க்கிறேன். அடுத்தது இன்னொரு அற்புதமான விஷயம் என்னென்னா, நம்ம எத்தனையோ ஜீவாத்மக்கள் லோகத்தில் இருக்குது, அவள் வந்து எத்தனையோ பேர்களெடுத்தால் மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து இந்த அந்த சம்சாரம் என்ற சாகரத்தில் கிடந்து உழன்றிருக்கா. அவள் என்ன பண்ணுறான்னா, எத்தனையோ எத்தனையோ நித்தி நித்தியம் புண்ணிய பாபங்கள் நடந்துட்டுருக்கு, காத்தால் வந்து பெருமாள் சந்தையில் போய் வழக்கேற்றியப்போ ஒரு புண்ணியம், அப்புறம் வெளில போனால் பொய்யா சொல்லிகிட்டு இருப்பான், அது பல பாபம் பண்ணியாச்சு, ஆனால் இதை போய் ஒரு அபசார க்ஷமாபணம் பண்ணும்போது பயந்துண்டே வந்து போகிறான் பெருமாள்கிட்ட போய் அபசார க்ஷமாபணம் பண்ணும்போது, அப்போ பயந்துண்டே போகும்போது நமக்கு ஒரு மனசை வெதுவது, பொய்யோ தண்டிச்சுட்டு வரோ பெருமாள் தண்டிச்சுட்டு வரோ கடைசி காலத்தை என்னை தண்டிச்சுட்டு வரோன்னு போகிறோம், அந்த சமயம் அப்படி இருக்க ஒரு சுச்சுவேஷனில் இந்த பாதுகாதேவி என்ன பண்ணுறான்னா, பாதுகாதேவி பண்ணலை, பாதுகாதேவி மேலே இருக்கக்கூடிய கிரணங்கள்லாம் இருக்கே, அந்த கிரணங்கள்லாம் என்ன பண்ணுறதுன்னா, தூரத்தில் அந்த காந்தியானது தூரத்தில் பக்தன் வந்து பெருமாள்கிட்ட மன்னிப்பு கேட்க வரான், எத்தனையோ தப்பு பண்ணிட்டு வராமல் அவனை தூரேந்து கை காட்டி, ஏய் கவலைப்படாத நான் இருக்கேன் அவனை ரட்சிக்கிறேன், கவலைப்படாத ரட்சிக்கிறேன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. தூரஸ்தே வரும் வருத்தப்படும் ஜனங்களுக்கு இப்பாதுகாதேவி அவள் தன்னுடைய ரத்ன காந்தியினாலே ஒரு கை நீட்டு சமாதானம் சாதிப்பது போல் இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறான் அந்த இடத்துல. அதாவது ஜனங்கள்லாம் வந்து தாங்கள் பண்ணிய தப்பு நித்தி நித்தி அபசாரம் புனப்புனகா வந்து பண்ணிட்டுருக்கா அவள்லாம், அதை நினச்சி நம்ம ஆச்சாரியாள்கிட்ட போயிட்டு ஒரு அபசார க்ஷமாபணம் பண்ணி வருத்தப்பட்டோன்னு அடியேன் இந்த மாதிரி நடந்து போத்து என்னுடைய பாபம் அப்படின்னு நம்ம வந்து சேவிச்சு அவள்கிட்ட நம்ம வந்து கேட்கும்போது அவா சரி நல்ல வார்த்தைகள் வடையே ஏன்டா கவலைப்படுற, பெருமாளை தியானம் பண்ணிக்கூடா எல்லாம் நடக்கும், எல்லாம் கர்மாபகால் தான் நடக்கும், ஈஸ்வரன் இருக்கான் கவலைப்படாதே அப்படின்னு நல்ல வார்த்தை சொல்லி சமாதானப்படுத்துவாளே, இனிமேல் இந்த தப்பை பண்ணாதன்னு சொல்லுவாளே, அந்த வார்த்தை போலே இந்த பாதுகாதேவியினுடைய அந்த ரத்னங்களே காந்தி இருக்குன்னு காட்டுறா. குழந்தை தப்பு பண்ணிடுத்து, தப்பு பண்ணோடனே அப்பா சிக்ஷிக்கணும்னு பார்க்குறார், ஒன்று அடிக்க போகிறோம் பாரு நிற்கின்ற பேரம்படுத்துன்னு அப்பா வரார், வரும்போது அந்த அம்மா என்ன பண்ணுறா, அந்த ஜனன மாதா என்ன பண்ணுறா, அப்பாவுக்கு பின்னாடி இருந்துட்டு கையை காட்டி பயப்படாத பயப்படாத நான் இருக்கேன் பயப்படாத நான் சொல்கிறேன் சொல்ல சொல்லிட்டு அப்பா கிட்ட ஒரு சமாதானம் சொல்லி, இனிமேல் குழந்தை பண்ண மாட்டேன் என்ன தான் நம்ம குழந்தை தானே சுவாமி, ஏதோ தெரியாமல் தப்புன்னு விட்டுருங்க விட்டுருங்க குழந்தை அடிக்காதீங்கன்னு சொல்லுவாத்தா. அதே போல் இவள் ஒரு தாயா ஸ்தானத்தில் இருந்துட்டு
தயாசனத்த பாதுகாதேவையில்லை. அந்த கிரணங்களே இருந்து வந்து அந்த ஜீவாத்மாவுக்கு ஒரு சமாதானம் சாதிப்பது போல இருக்குன்னு சுவாமி தேசிகன். ரொம்ப ஆத்ராபதாதபகிந்ததியாம் பிரஜானாம் ஆஸ்வாசனாத்தைவ பாதி கர பிரசாரஹா அப்படின்னு போட்டார். 507வது ஸ்லோகம், ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் இது. ஒரு என்ன சொல்றது, பெருமாள் வந்து வெண்ணை திருநர் முழுதும் வெண்ணை அலைந்து தொட்டுண்ணும் முகிரிடம் சிறு தாமரை கையும் எழுகொள் தாம்புகன் நடிப்பதற்கு எழுகி நிலையம் வெண்தயிறு தொய்ந்த செவ்வாயும் அழுகையும் அஞ்சு நோக்கும் அந்நோக்கும் அணிகள் செஞ்சுருவான் நெளிப்பதும் சொல்லிட்டு குலசேகராழ்வார் சாதிச்ச கிருஷ்ணாவதாரத்தை. அப்போது வெண்ணை தொட்டிட்டான் அம்மா கிட்ட மாட்டிட்டேன், யசோத பிராடிக்கிட்டே மாட்டிட்டான் கிருஷ்ணன். அப்போ வந்து கண்கள்லேருந்து அம்மா என்ன அடிச்சிருவாளோ, கண்கள்லேருந்து அப்படியே கண்ணீர் பொங்கி அப்படி வருது, அப்படி இமை கிட்ட இருக்கு உழுவனா கண்ணிலேருந்து தண்ணி சொட்டிடும் போல கீழே குழந்தை அழுதுருவான். ஒரு பயம் கலந்து அப்படியே கையை முறுக்கின்னு பயப்படுற மாதிரி ஒரு டான்ஸ் ஆடினான் பெருமாள் கிருஷ்ண அவதாரத்தில். அந்த இது ரியலாகவே பெருமாள் வெண்ணை திருடினார் அப்படி தான் வந்து ஆழ்வாரதிகள் சாய்க்கிறார் இல்லையா. கிருஷ்ண அவதாரத்தில் தெரிஞ்ச கதை எல்லாருக்கும் பாரதத்தில். அப்படிப்பட்டவளுக்கு கிருஷ்ணனே அப்படி பண்ணா, நம்பாத்த பசங்க பண்ணாதா, பண்ணிருது பண்ணிட்டு மாட்ட உடனே அப்பா சிக்ஷிக்க வரும்போது அம்மா தாயாசானத்தில் இருந்து குழந்தை எப்படி ஒரு தயையால் காப்பாற்று ரட்சிப்பாளோ அதே போல இந்த பாதுகையினுடைய ஏற்பட்ட கிரணங்களானது ரத்தனங்களானது இந்த அவளுக்கு வந்து இந்த பாபப்பட்ட ஜென்மாக்களுக்கு ஒரு சமாதானம் சாதிப்பது போலே தன் கிரணங்களை மேலுயர்த்தி காட்டும்படியாக சைகை பண்ணும்படியாக இருக்குன்னு தேசிகன் வந்து ரொம்ப வந்து அற்புதமாக அற்புதமாக இந்த ஸ்லோகத்தில் வந்து நமக்கு வந்து அழகாக ரொம்ப காட்டி கொடுக்குற இந்த இடத்துல. அடுத்தது இன்னொரு ஸ்லோகம், ராமஸ்ய ரங்க வசதே சரணானுஷங்காது காஷ்டம் கதாம் புவன பாவனதாம் ததானாம் பதாவனப்பு சுரத்னசிலா நிபந்தா சம்சார சந்தரண சேதுரசி பிரஜானாம் அப்படின்னு. சம்சார சந்தரண சேதுரசி பிரஜானாம் அப்படின்னா ராமன் வந்து சேது பந்தனம் பண்ணார். கல்லார் கடலை அணைகட்டி வந்தாய் நல்லார் பலர் அப்படின்னு வந்து கலியனுடைய பாசுரவழி திருமொழியில். அதை மாதிரி இந்த ஜனங்களெல்லாம் இந்த சம்சார சாகரத்தை தாண்டுவதற்கு இந்த சேதுவானது, இந்த சேது பந்தனமானது உதவுறது. அங்கே போய் சேது ஸ்நானம் பண்ணிட்டு சங்கல்பம் பண்ணி ஸ்நானம் பண்ணிட்டு வந்தாக நம்முடைய பாபம் மொத்தம் விலகிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பெரியவா நிர்வாகம் பண்ணியிருக்கா. ஏன்னா ராமனே அந்த கட்டி பெருமாள் தன் திருவடியை பதிச்ச இடம் அது சேது. அதனாலயா அதை காட்டிலும் நீ மேம்பட்டவள்னு சாய்க்கிறார் இவர். ராமஸ்யரங்கபத சரணானுஷங்காது காஷ்டம் கதாம் புவன பாவனதாம் ததானா புவன பாவனதாம் அப்படின்னு போட்டார் அழகா. உலகங்களை பரிசுத்தம் பண்ணுகிற சங்கதி இல்லையா, பாவனம்னா பரிசுத்தம் பண்ணுறதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி இந்த திருவரங்கனுடைய பாதுகையானது என்ன பண்ணுறதுன்னா லோகத்தையெல்லாம் ரொம்ப பரிசுத்தம் பண்ணு. ராமன் திருவடியை விட இவள் மேம்பட்டவளா இருக்கா அப்படின்னு தேசிகன் சாய்க்கிறார். எப்போதும் இந்த திருவரங்கன் என்ன பண்ணுறான்னா பெருமாள் வந்து இப்பமே திருவிழி வச்சுன்னு இருக்கான், அதனால் உன்னை போலே உலகத்தை வந்து பரிசுத்தி பண்ணுகிற வஸ்து எங்கேயுமே கிடையாது, ஈரேழு 14 லோகத்திலையும் கிடையாது அப்படின்றார். அப்படிப்பட்ட உன் திருமேனியிலே எத்தனையோ ரத்தனங்கள்லாம் இழைச்சிருக்கு. உன்னை நாம் ஸ்மரிப்பதாலே, இந்த ஜீவாத்மாக்கள் இந்த பாதுகையை ஸ்மரிப்பதாலே நம் தலையிலே சாதித்து கொள்வதனாலும் அதான் ஸ்ரீஷடகோபம் சாதிச்சுக்கிறோம். சன்னிதியில் போனாக சகல ஜனங்களுக்கும் சகல ஜீவாத்மாக்களுக்கும் என் சம்சாரம் அற்று போய்விடுகிறது. நான் ஏன்னா நல்ல ஆச்சாரியர்கள்ட்ட போய் நம்ம சேர்ந்து தியானம் பண்ணிட்டு பெருமாளை வந்து நம்ம சுவாதீனப்படுத்திட்டோம்னு வச்சுக்குமே நமக்கு எந்த கஷ்டமுமே வராது. அதனாலே அந்த அவளுடைய அந்த ஆச்சாரிய பாத தூளி அந்த பாசி பாத தீர்த்தம் அதை சுவீகரித்தால தேக சுத்தி ஏற்படுது, ஆத்மசுத்தி ஏற்படுறது நமக்கு. அதே போல திருவரங்கனுடைய பாதுகையும் லோகத்தில் சகலவிதமான கஷ்டங்களையும் வந்து நிவர்த்தி பண்ணி எல்லாருடைய பாபங்களையும் போக்குவரத்து பாவனமாக இருக்கா பரிசுத்தமானவளாக இருக்கா அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்தில் வந்து இந்த 510வது ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் வந்து ரொம்ப அற்புதமாக இந்த இடத்துல சாட்சிருக்கார். அடியன் ராமனுடைய அந்த சேது பந்தனத்தை விடவும் இது வந்து இவள் ரொம்ப மேம்பட்டவள் அப்படின்னு காட்டிருக்கார். மேற்கொண்ட ஸ்லோகங்களை நாம் நாளை பொன்னியாசில் யசிக்கலாம். அடியன்
கவிதார்க்கிகா சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.